கூட்டணி போனோம்னு சொன்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது அது நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம கொள்கையில தான் நமக்குனோ அடுத்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க கூடாது ஆனா நம்ம நினைப்பல என்ன தவறுனால் கூட்டணிக்கு வர்ற கட்சி நம்ம கட்சி கொள்கையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி முடியும் அவங்க கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம் ஆனா நம்ம கொள்கையை அவ ஏத்துக்கணுமா நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அது எப்படி அவ ஏத்துக்குவா திமுக அப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு அது அவங்க கொள்கை அவனோட கொள்கை அது நம்ம கொள்கையை அவனை ஏத்துக்கல எப்படி சொல்ல முடியும் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க திருவிளையாடல்ல நாகே சொல்லுவார் குறை சொல்லியே பெயர் வாங்குகிற வாங்க முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டுல அரசியல்வாதியா மாறி இருக்கார் குறை சொல்றதுதான் அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமா ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றிய அரசு ஜவுளி கொள்கையில திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னா அவர் போய் செய்யணும் அதை செய்யறது கிடையாது இப்படி பல்வேறு டோல்கேட் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அறுபது டோல்கேட் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் சாலை அதுக்கு மகாராஷ்டிரால எழுபத்தி ஆறு டோல்கேட் இருக்கு ஆனா அங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு சாலை நீள இருக்கு ஆனா டோல்கேட் பாத்தீங்களா எழுபத்தி ஆறு தான் இருக்கு விட கொஞ்சம் மேலதான் இருக்கு பெருந்துறையில நின்று கொண்டு பெருந்துறை சிப்காட்டினுடைய சாயக்கழிவு பிரச்சனையை பேசாமல் இறங்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சாயக்கழிவு பிரச்சனையிலே மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று சாயக்கழிவு பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெருந்தரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிற இதையும் பண்ண மாட்டேங்கிற அதையும் பண்ண மாட்டேங்கிற இப்படி எதுவுமே பண்ணாம இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்பது பதினாறாயிரம் பேர் பெண்கள் வள்ளிக்கும்மி நடத்துவது உலக சாதனை கில்லஸ் ரெக்கார்டு செய்வது ஒரு பெரிய சாதனை மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் என்னிடத்தில் அதைத்தான் கேட்டார் கில்லஸா அப்படினார் உலக சாதனை என்று சொன்னால் ஏதாவது ஒரு பேரில் பண்ணுவாங்க அவர் என்னிடத்திலே திருப்பியும் கேட்டார் கின்னசா அப்படினார் அப்ப அதற்கான அந்த முக்கியத்துவம் இப்படி அந்த பதினாறாயிரம் பேரை எப்படி சேர்த்தினார்கள் எப்படி பயிற்சி கொடுத்தார்கள் இதுவெல்லாம் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அத்தனை பயிற்சிகளையும் நம்முடைய பொருளாளர் கலாச்சார நாயகன் சத்திய திலகம் ஏற்பாடுகளை செய்து இந்த மேடைக்கு கூட வர முடியாத ஒரு சூழலிலே அந்த ஏற்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை எல்லோருமே எடுத்துக்கொண்டு மிகச்சிறப்பாக அப்படி ஒவ்வொரு குழுவாக நான் சொல்லிக்கொண்டே செல்லலாம் ஆனால் அப்படி உணவு குழுவிலிருந்து தம்பி விளம்பர குழு பிரபாகரன் மலரை சென்ற மாநாட்டிலே மலர் தாமதமாகிவிட்டது என்று ஒரு பயம் இருந்தது இன்றைக்கு அந்த மலரை கொண்டு வந்து மலர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் இப்படி ஒவ்வொரு குழுவும் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சிறப்பாக சொல்லும் பொழுது வீரன் படையை பொறுத்தவரை பல முறை சொன்னாலும் பல நேரங்களிலே சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமையே தீரன் படையினுடைய கூட்டம் இங்கே நடந்தது அன்றைக்கே நான் சொன்னேன் நாங்கள் பந்தலை அலங்காரமாக போட்டு விடுவோம் மேடையை அலங்காரமாக போட்டு விடுவோம் சாப்பாட்டை சரியாக கொடுத்து விடுவோம் ஆனால் ஒழுக்கமாக இந்த மாநாடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தீரன் படைதான் பொறுப்பு என்று சொன்னேன் நன்றாக நடந்தாலும் தீரன் படைதான் பொறுப்பு தவறு நடந்தாலும் அவர்கள்தான் பொறுப்பு அப்படித்தான் இன்றைக்கு சொன்னேன் ஆனால் இன்றைக்கு காலையிலிருந்து இந்த மாநாட்டை இவ்வளவு ஒழுக்கமாக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள் அந்த தீரன் படை அத்தனை பேருக்கும் இந்த என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மாநாடு என்றால் சாப்பாடு கிடைக்காது சாப்பாடு டேஸ்ட் இருக்காது சாப்பாட்டு பந்தல்ல உள்ளே போக முடியாது அப்படி இல்லாமல் இந்த மாநாட்டிலே இன்னும் சாப்பிட போயிட்டே இருக்காங்க இன்னும் வந்து இருக்காங்க அப்படி இன்றைக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் உணவு குழு காடை பாலு தலைமையிலே மிக சிறப்பாக இயங்கி இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் உணவளித்திருக்கிறார்கள் அந்த குழுவை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்னுமே மாவட்டங்களிலிருந்து வண்டிகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி தாமதமாக இப்ப கூட வந்து கொண்டிருக்கிற அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன காரணம் என்னவென்று சொன்னால் என்று இடம் கிடையாது வந்திருந்தாங்களா எல்லாத்துக்கும் இடம் கிடையாது அதை புரிந்து கொண்ட சில மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் மாவட்டத்திலிருந்து தாமதமாக வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னுமே வந்து கொண்டிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் இது எப்ப முடியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்படி எல்லோருடைய ஒத்துழைக்கோடும் இன்றைக்கு இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற உரையாற்றி இருக்கின்ற மேடையில் இருக்கிற அனைத்து மாநில பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைத்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்கும் அனைத்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் அனைத்து ஊராட்சி செயலாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லும் பொழுது மகளிர் அணிக்கு என்னுடைய சிறப்பான வணக்கத்தை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் சரி சமமாக திருச்சகோட்டை அர்த்தநாரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அப்படிப்பட்ட தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நடத்துகின்ற இந்த மாநாட்டிலே மகளிர் புரிந்து கொண்டு சரிபாதியாக இந்த பக்கம் பூரா பெண்கள் இந்த பக்கம் பூரா ஆண்கள் முழுசா இன்னும் அப்படியே இருக்காங்க என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் பாத்துக்கலாம் நான் ஏதோ அவங்களை தூக்கி பேசணுங்கிறதுக்காக சொல்லல அப்படி அந்த நம்பிக்கையோடு பொங்கு மாநாடா அந்த மரியாதையோடு நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை மகளிருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் எல்லாரும் வணக்கம் சொல்லுங்க அப்பதான சத்தம் தெரியும் மகளிரை பத்தி பேசும் இந்த பெருந்துறையிலே முன்னுதாரணமாக நான்கு நாட்களுக்கு முன்னால் நான் ஈரோட்டில் இருந்து மாநாட்டு திடலுக்கு வரும்பொழுது பொழுது தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சாமிநாதன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினாரே அவர் சொன்னார் பெண்கள் எல்லாம் இரண்டு சக்கர பேரணி நடத்தி உங்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள் வாருங்கள் என்றார் நான் ஈரோட்டிலிருந்து வருகிறேன் வருகிறேன் பெண்கள் பெண்கள் இரண்டு சக்கர வாகனத்திலே நம்ம ஆண்கள் சொன்னா கூட கேட்க மாட்டாங்க ஆனா இவங்க கரெக்டா வண்டி எப்படி திட்டமிட்டாங்க தெரியல அவ்வளவு சிறப்பாக அந்த பேரணியை நடத்தி காட்டினார்கள் ஆண்களுக்கு சமமாக பெண்களும் அடுத்து அன்னைக்கே சொன்னார்கள் அடுத்து உங்களோடு சேர்ந்து ஆயிரம் பெண்கள் இருசக்கர சக்கர வாகன பேரணியை நடத்துவோம் என்று அன்றைக்கே சொன்னார்கள் அப்படி நம்முடைய பெண்களுக்கு வள்ளி கும்மி ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது இந்த மாநாட்டிலே பெருந்திரளாக கலந்து கொண்டு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் பாலை எல்லோரும் பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் தீரன் சின்னமலையை வழங்குகிறேன் பாட்டன் காளிங்கராயனை வழங்குகிறேன் எல்லாம் வாழ வைத்த தலைவர் கோவை செலுத்தலை வழங்குகிறேன் ஐயா அரூர் முத்துக்கவுண்டர் அவர்களை வழங்குகிறேன் இப்படி இந்த மாநாட்டை சிறப்பாக எழுச்சியோடு காரசாரமாக கரகோசத்தோடு இங்கே கலந்து கொண்டு எல்லோரையும் ஊக்குவித்துக் கொண்டிருக்கிற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்று காலையிலே கொங்கு சுடரோடு ஆரம்பித்த இந்த மாநாடு இன்றைக்கு காலையிலே வேள்வியோடு நம்முடைய சுமங்கலை பூஜையோடு சிறப்பாக நடந்திருக்கிறது முடிந்தவரை நம்முடைய பொருளாளர் மாநாட்டு பொருளாளர் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் எனக்கு முன்னரே நன்றி சொல்ல வேண்டும் என்று முந்திக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறார் யாராவது விட்டிருந்தால் கூட நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கடைசியாக மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அப்படி இன்றைக்கு அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நம்முடைய பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டிலே பல முக்கியமான விஷயங்களை எல்லாம் பேசியிருக்கிறார்கள் கொங்கு நாட்டினுடைய அத்துணை கோரிக்கைகளையும் அத்துணை பிரச்சனைகளையும் இந்த வேலையிலே ஒவ்வொருவராக பேசியிருக்கிறார்கள் அத்தனையும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி நம்ம ஒன்னும் இந்த நாட்டை ஆண்டவங்க கிடையாது இந்த நாட்டை ஆள்றவங்க கிடையாது சினிமாக்காரங்க கிடையாது நம்ம கையில ஈடு கிடையாது நம்ம கையில இன்கம் டாக்ஸ் கிடையாது நம்ம கையில சிபிஐ கிடையாது இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் இவ்வளவு கூட்டம் இங்கே நாம் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பாசத்திற்கு இலை வேறு எதுவுமே கிடையாது என்பதுதான் உண்மை எவ்வளவு அவமானங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் யூடியூப்ல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு எதிராக அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனை வருமா வராதா என்று யாராவது கேட்கலாம் அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மனவேதனை வராமல் இருக்குமா மனவேதனை வரும் ஆனால் அத்தனையும் சிரித்த உங்களுடைய இந்த பாசம் இந்த அன்பு இந்த கூட்டம் அத்தனையும் நான் இன்றைக்கு மறந்து போனேன் அத்தனையும் மறந்து போச்சு யார் என்ன பேசினாலும் இந்த மண்ணிற்காக கடைசி வரை உழைக்கக்கூடியவன் என்கிற முறையிலே உங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் நான் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எப்போது யார் என்னை நோக்கி களை தொடுத்தாலும் தீரன் சின்னமலை பார்த்துக் கொள்ளுவான் என்று நான் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் இன்றைக்கும் அதுதான் விமர்சனம் செய்பவர்கள் செய்யட்டும் அதையெல்லாம் தீரன் சின்னமலை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது நீங்களும் அதைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மேடையிலே செம்பியன் சிவகுமார் அவர்கள் எப்படி சங்கங்களிலிருந்து பேரவை தோன்றியது பேரவையிலிருந்து எப்படி கட்சி தோன்றியது விளக்கமாக சொன்னார் உண்மைதான் தலைவர் கோவை செழியன் தலைமையிலே இந்த கொங்கு மண்டலம் ஒற்றுமைப்பட்டு நம்மை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தாமல் இருந்தால் இவ்வளவு டாக்டர்கள் உருவாக இருக்க முடியுமா இவ்வளவு என்ஜினியர்கள் உருவாகி இருக்க முடியுமா இவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மண்ணில் இருந்து உருவா இருக்க முடியுமா யோசித்து எத்தனை பேர் அரசு வேலைக்கு சென்றிருப்பார்கள் அதுவெல்லாம் நீ பேக்வர்டுங்கிற ஒரு கிளாஸ்ல தான் என்பது உனக்கு தெரிய வேண்டும் ஆனால் நீ நினைச்சுக்கிற நம்ம பேக்வர்டு கிளாஸ்ல இருக்கிறோம் அதனால் நமக்கு காலேஜில் சீட்டு கிடைச்சது நம்ம பேக்வேர்டு கிளாஸ்ல இருக்கிறோம் அதனால அரசு வேலை கிடைச்சது அந்த பேக்வேர்டு கிளாஸ் எப்படா வந்தது அது தெரியுமா உனக்கு அந்த பேக்வேர்டு கிளாஸ்ல தலைவர் செலியன் தலைமை கோவை செலியன் தலைமையில் இதை செய்யாம இருந்திருந்தா நீ இன்ன வரைக்கும் பார்வேர்ட்ல இருந்திருப்ப ஒருத்த வேலைக்கு போயிருக்க மாட்டேன் அமெரிக்காவுக்கு போயிருப்பியா ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருப்பியா கை நிறைய டாலர் டாலரா உன்னால சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்கிற சம்பாதிப்பதற்கு வழிவகுத்தது பேரவை என்பதை எப்போதுமே ஞாபகத்தில் கொள்ள வேண்டும் ஏதோ இது அரசாங்கம் கொடுத்தது அல்ல அன்றைக்கு தலைவர் கோவை செலியல் அவர்கள் தலைக்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருந்தார் நம்முடைய இயக்கத்திற்கு அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் அன்றைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எல்லா தலைவர்களையும் தெரிந்திருந்தால் இந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்தார் வீட்டில் தாயும் தந்தையும் சொல்லி தந்திருக்கீங்க அதனாலதான் முன்னேறி இருக்கிற நீ ஆகிறதுக்கு காரணம் தலைவர் கோவை செலியன் அவரை வணங்க வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லிருக்கோம் பல பேருக்கு பேரே தெரியாது வேதனை இல்லையா நம்மள நன்றி மறப்பவர்களா நன்றி உணர்ச்சி கிடையாதா எங்கிருந்தாலும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணம் கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல பேர் என்னைக்கும் நம்முடைய கட்சியினுடைய கோடி நம்முடைய ஐந்து வல்ல பஞ்சவரண கொடியை பார்க்கும் பொழுது இது கொங்கு கட்சிடா இது கொங்கு அரசியல் கட்சிகளா இது கட்சி கொடியா இது கொங்கு மண்ணினுடைய இனத்தினுடைய அடையாளம் என்பதை புரிந்துகொள் இது கட்சியினுடைய கொடுகை அல்ல அது மனசுல வேணும் அத்தனை பேருக்கு அது மனசுல வேணும் அந்த கொடி நானும் எம்பி மட்டும் நேர்மையான கொடியும் நேர்மையான கொடி என்பதை என்றைக்கு கொடியை ஆண்டு கோயம்புத்தூரிலே சிவாலந்தா காலையிலே அன்றைக்கு மேடையிலேயே நான் சொல்லி இருக்கிறேன் தம்பி நீ தலையில நின்று கொடியை கட்டினாலோ அந்த கொடி நேராத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி அந்த கொடியை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் நீ எப்படி கட்டினாலும் அது நேரான கொடி நேர்மையா தான் இருக்கும் வேற வழியே கிடையாது அப்படிதான் நம்மை பொறுத்தவரை நாம் நேர்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி தம்பி சூரியமூர்த்தி சொன்ன மாதிரி என்ன சொன்னாங்க இன்னைக்கு வந்து ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கும் பாராளுமன்றத்துக்கும் போய் ஒரு எம்எல்ஏ இப்ப கிளிக்கரமா கேட்டாங்க நிறைய எம்எல்ஏ வச்சிருக்க என்னத்தை கிழிச்சான் சொல்லு இந்த கொங்கு நாட்டுக்காக என்ன கிழிச்சான் சொல்லு சரி பாரதிய ஜனதா கட்சியில எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்க சட்டமன்றத்தில் என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க பாப்போம் அந்த நாலு பேரும் இந்த கொங்கு நாட்டுக்கு என்ன கிழிச்சாங்க சொல்லுங்க எவ்வளவு நாள் எப்படி கேவலப்படுத்தலாம் என்று கேவலப்படுத்தி இருக்கிறார்கள் எனக்கு அதாவது ஒரு ஈஸ்வரனோட ஒரு எம்எல்ஏ நின்ற கூட கொங்கு நாடு முழுவதும் பல ஈஸ்வரன் உண்டாக வேண்டும் அதுதான் நம்முடைய கொள்கை அதே போல பலராஜ்கள் உருவாக வேண்டும் தம்பி இடத்திலே நித்தியான நித்யானந்த இடத்திலே பல நேரங்களிலே சொல்லுவது உண்டு தம்பி அந்த சட்டமன்றத்துக்கு பைல தூக்கிட்டு நான் தனியா போறப்ப நான் படுற வேதனைக்கும் அந்த வருத்தத்துக்கும் அளவே கிடையாது ஆனா என் பின்னாடி என் தம்பிகள் பத்து பேர் புடைசூல அந்த சட்டமன்றத்துக்கு நான் போனேன்னா அது எப்படி இருக்கும் ஒரு சட்டமன்றத்தை கலக்கரவே பத்து பேர் போயிருந்தா என்ன பண்ணிருப்போம் அதை யோசிச்சு அதை இந்த கொங்கு நாட்டு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த நேரத்திலே நான் சொல்லி பல பேர் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கே பயம் நான் தோக்காத தோல்வியா தோக்காத தோல்வியா எத்தனை முறை என்ன பழிகளை ஆக்கி தோக்க வச்சிருப்பீங்க இப்ப நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பயப்படுறியா நீ தேர்தல் நிக்கிறதுக்கு பாரு தைரியமா அடி எடுத்து வையே ஒன்னா தோப்போம் இல்லைன்னா ஜெயிப்போம் செத்தா போயிருவோம் செத்தா போயிருவோம் தேர்தல் தானடா என்ன இது என்ன சாவையா கொடுக்க போது அப்படி ஒரு தைரியம் நமக்கு வேணும் நமக்காக நம்ம மண்ணுக்காக நிக்கிறோம் நான் எந்த தொகுதியில நிக்கிறேனாலும் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களுக்கு நல்லது தேர்ந்தெடுக்கலனா என் கட்சிக்கும் குடும்பத்துக்கும் நல்லது உண்மை நேரம் ஒதுக்க முடியும் அதனால இன்னைக்கு அதைத்தான் நானும் நம்முடைய சின்ராஜ் அவர்களும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று மேடையில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டுமல்ல கீழே இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பதவிதான் ஆசை என்றால் எந்த கட்சிக்கும் சென்று பதவி வாங்கி இருக்கலாம் வாங்கி ஏன் வாங்கல எதுக்கு வாங்கல எத்தனை பேரு அங்க பதவியில் இருந்துகிட்டு நம்மள விமர்சனம் பண்றா எத்தனை பேரு பதவி வேணும்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு மாறி போற வரைக்கிறா ஆனா இத்தனை பேரும் கடந்த பதினாறு ஆண்டுகளாக பதினாறு ஆண்டுகளாக தேர்தல் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு இந்த மண்ணுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இந்த சமுதாயத்தின் மேல் கொண்ட பாசத்துக்காக வேற என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் எங்களை விட யாரா பெருசா போயிட்டான் எங்களை விட உனக்கு யார் பெருசா போயிட்டான் இந்த கொங்கு மண்ணுக்காக உழைக்கிறோம் இந்த இனத்துக்காக உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அரசியல் தூய்மை அப்ப என்ன பிராட் அரசியல் தான் உனக்கு வேணுமா அரசியல் பிராட் தான் உனக்கு வேணுமா நேர்மையான அரசியல் உனக்கு வேண்டாமா அப்ப என்ன வேணும் சொல்ல ஒரு சில பேரு என்ன கட்சிகளா நம்மால் நம்மால் சில பேர் கட்சியில் இருக்கா அவன் ஜாதி கட்சிகளாங்க என்னதான் சொல்ல வர்றீங்க நாங்க எதைத்தான் எடுத்துக்கிறது ஆனா புரிதல் இல்லாமல் புரிந்தாலும் தூங்குவது போல நடிப்பது எல்லாம் தூக்கி எழுப்புறதுக்கு தான் இந்த மாநாடு அவங்களெல்லாம் தட்டி எழுப்பணுங்கிறதுக்காக ஒரு மாநாட்டை இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு சிறப்பாக ஏதோ ஒரு கட்சியினுடைய மாநாடு என்று மட்டுமல்ல இது கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு திருவிழா என்பதை எல்லோரும் அறிவார்கள் அப்படி இன்றைக்கு நாம் சிறப்பாக இருக்கிறோம் ஒவ்வொரு கட்சியிலுமே பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கும் யாருமே மோசமான கட்சி கிடையாது எல்லா கட்சியிலுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதே சமயத்தில் ஒரு கூட்டணி என்று போனால் கூட்டணி போனா உடனே அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் கூட்டணி போனோம்னு சொன்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது அது நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம கொள்கையில் தான் நமக்கு அடுத்த கட்சி கொள்கையை நம்ம ஏற்றுக்கூடாது ஆனா நம்ம நினைப்பில் என்ன தவறு என்றால் கூட்டணிக்கு வர்ற கட்சி நம்ம கட்சி கொள்கையை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறோம் அது எப்படி முடியும் அவன் கொள்கையை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ஆனா நம்ம கொள்கையை அவன் ஏத்துக்கணுமா நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அது எப்படி அவன் ஏற்றுக்குவா திமுக அப்படி பண்ணிருச்சு காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு அது அவன் கொள்கை அவனோட கொள்கை அது நம்ம கொள்கை அவனையத்துக்கு எப்படி சொல்ல முடியும் தேர்தலை பொறுத்தவரை கூட்டணியை பொறுத்தவரை அந்தந்த சூழல்களிலே தலைமையில் இருப்பவர்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சிலருக்கு பிடித்திருக்கலாம் ஒரு எல்லாமே இந்த கட்சியில் அத்தனையுமே எனக்கு பிடிச்சு பண்றா அத்தனையுமே விரும்பித்தான் பண்றா என்னுடைய சுய விருப்பம் என்பது எந்த விதமான முடிவிலும் இருக்காது பெருவாரியாக எதை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் இதுவரை நான் செயல்படுத்தி இருக்கிறேன் அப்படித்தான் செய்திருக்கிறேன் பொதுமக்கள் அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோடு பொதுமக்களும் பொறுப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது நான் மட்டுமல்ல நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் பல இடங்களிலே அதை பேசி வருகிறார் நம்ம ஊர்ல ஒரு ரோடு போடுறாங்க நம்ம ஊர்ல ஒரு டிரைனேஜ் கட்டுறாங்க அது மோசமா இருந்ததுன்னு சொன்னா பார்த்துட்டு கலந்து போகலாமா ஒரு வீடியோ எடு ஒரு ஃபோட்டோ எடு எனக்கு அனுப்பு எம்பி கலப்பு அடுத்த நாள் அதுக்கு நடவடிக்கை உண்டு யாரோ அன்னைக்கு இருந்து சாலை மோசமாக இருக்குன்னு எம்பிக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்க உடனே ஐவேசில கூப்பிட்டு ரெண்டே நாளில் எங்கெல்லாம் ரோடு மோசமாக இருக்கோ அங்கெல்லாம் கோயம்புத்தூர் வரைக்கும் போட்டாங்க மக்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு வாட்ஸ்அப் அந்த வேலை நடந்துருச்சு அப்போ பொதுமக்கள் ஒரு பொறுப்புணர்வர்களாக கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இருக்கிற அரசியல் என்பது சாக்கடை தான் அதில் கருத்து கிடையாது சாக்கடை தான் நீ உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கிறதோ அதே நினைப்பு தான் எனக்கும் ஆனால் சாக்கடை நாறுகிறது என்று பக்கத்திலே போகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாற்றம் அதிகமாக அடிக்கும் நா தூய்மையானவர்கள் இன்றைக்கு ஐந்து ஆண்டுகளாக செல்வராஜ் எம்பி ஆக இருக்கிறார் நான் இப்போது மூன்று ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கிறேன் நம்ம தூய்மையா இருக்கிறோமே நேர்மையா இருக்கிறோமே ஏமா எப்படி இருந்தாலும் அவங்க இல்லை நம்ம நேர்மையா தான் இருக்கிறோம் இருக்க முடியும் அரசியலிலே தூய்மையாக இருப்பவர்கள் தூய்மையாக இருக்க முடியும் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் சாக்கலை என்று சொன்னாலும் கூட கண்டிப்பாக நான் சொல்றப்ப சொன்னேன் கட்சி அதாவது இன்னைக்கு வந்து ஓகே திமுக திமுக தலைவரோட மனைவி கோயிலுக்கு போகிறாங்க சேலத்தில் திமுக மாநாடு போட்டப்ப பூஜை பண்ணாங்க பண்ணுனா ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதானே ஏன் பண்ணலான்னு என்ன கேள்வி ஏன் பண்ணலைன்னு ஒரு கேள்வி பண்ணுன்னா ஏன் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி நம்ம கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு மகிழ்ச்சியாக போக வேண்டியதானே அதில் இதுக்கு விமர்சனம் இதெல்லாம் விமர்சனம் பண்ணி நம்ம ஷேர் பண்ணி அப்படி எல்லாம் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் சொன்னா விவசாயம் விவசாயம் என்ன மோசமா இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா விவசாயம்ங்கிறதே வியர்வை வடித்து சாகுபடி செய்து வயிற்றுக்கு உணவிடுபவன் விவசாயி அதுதான் இதுதான் அப்படி அடுத்தவங்களுக்கு உணவிடுறாங்கன்னு சொல்லி இங்க பேசும்போது கூட சொன்னாங்க அப்படிப்பட்ட விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காளா அப்படின்னு கேட்டா இல்லை பல்வேறு கோரிக்கைகள் நம்முடைய பேரவை தலைவரும் இங்கே சொல்லி சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி செல்லுகிறேன் அதாவது விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்பது அனைத்து அரசாங்கங்களுடைய கொள்கை விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக வேண்டும் என்று சொன்னால் கல் இறக்குவதற்கு அனுமதி வேண்டும் கல் இறக்க அனுமதி கொடுத்தால் தான் விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் சும்மா சொன்னா போதுமா விவசாயிகள் வருமானம் அதிகப்படுத்துறோம் அதிகப்படுத்துறோம்னு சும்மா சொன்னா போதும் இல்லை அரசினுடைய கொள்கைகள் தான் கலங்களை எத்தனை நாள் தயாரிக்கணும் கரும்பலை எத்தனை நாள் தயாரிக்கணும் பெட்ரோலுக்கு எத்தனை நாள் பயன்படுத்தணும் அப்பதான் விவசாயத்தை தூக்கி நிறுத்த முடியும் வேறு தொழில் விவசாய சொன்னா இன்னைக்கு தொழில்ல ரொம்ப சிரமப்படுறோம் தொழில வந்து கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலும் இன்னைக்கு மோசமா இருக்கு ஜவுளி தொழிலா இருந்தாலும் சரி லாரி தொழிலா இருந்தாலும் சரி ரிக்கா இருந்தாலும் சரி கோவையை சுற்றி இருக்கிற இன்ஜினியரிங் தொழிலா இருந்தாலும் சரி அல்லது கோழிப்பண்ணையா இருந்தாலும் சரி எல்லா தொழிலுமே மோசமா இருக்கும் யாருமே தங்களுடைய வாரிசை அந்த தொழிலே ஈடுபடுத்த விரும்பவில்லை நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையிலே இன்றைக்கு தொழிலை பாதுகாப்பதற்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும் ஜவுளி தொழில் அழிதுன்னு சொன்னா கண்டிப்பா அரசனுடைய கொள்கை தான் காரணம் ஒன்றிய அரசனுடைய தான் காரணம் இங்க ஒருத்தர் அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க சொல்லுவார் குறை சொல்லியே பெயர் முயற்சிக்கிற புலவர் குறை சொல்லியே பெயர் வாங்குற முயற்சி செய்கிற புலவர் ஒருத்தர் இப்ப தமிழ்நாட்டில் அரசியல்வாதியா மாறி இருக்கார் குறை சொல்றதுதான் அவருக்கு வேலை ஆக்கப்பூர்வமா ஒன்றும் செய்ய மாட்டார் ஒன்றிய அரசு ஜவுளி கொள்கையில திருத்தம் செய்யறது கிடையாது இப்படி பல்வேறு டோல்கேட் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு டோல்கேட் எடுத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் அறுபது டோல்கேட் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தான் சாலை இருக்கு அதுக்கு அறுபது டோல்கேட் மகாராஷ்டிராவில் எழுபத்தி ஆறு டோல்கேட் இருக்கு ஆனா அங்க பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் தமிழ்நாடு மாதிரி மூணு மடங்கு சாலை நீள இருக்கு கொஞ்சம் நின்று கொண்டு பெருந்துறை சிப்காட்டினுடைய சாயக்கழிவு பிரச்சனையை பேசாமல் இறங்க முடியாது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தாம் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த சாயக்கழிவு பிரச்சனையில மக்களுக்கு விடுதலை வேண்டும் என்று தாயக்கழிவு பிரச்சனையும் தீர்க்க மாட்டேங்கிற எய்ம்ஸ் மருத்துவமனையும் பெருந்தரைக்கும் கொண்டு வர மாட்டேங்கிற இதையும் பண்ண மாட்டேங்கிற அதையும் பண்ண மாட்டேங்கிற இப்படி எதுவுமே பண்ணலாம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேன்சர் இன்னைக்கு வந்து உலக புற்றுநோய் தினம் உலக புற்றுநோய் தினத்துல நான் போய் உள்ள பார்த்தேன் சொன்னா கொங்கு மண்டலத்துல இருபத்தோரு தனியார் கேன்சர் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டில் கொங்கு தான் அதிகம் இருபத்தோரு புற்றுநோய் அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது சாயக்கழிவு தான் காரணம் அதற்கான தீர்வை காண்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல ஜிடிபி கொங்கு நாடு தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது நாற்பத்தஞ்சு சதவீதத்துக்கு சதவீதத்துக்கு மேல என்ன கேட்கிறேன்னா கடந்த பத்தாண்டுகளில் பல மாவட்டங்களை பிரிச்சுருக்காங்க வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் மூணாக பிரிச்சிருக்காங்க பெரம்பலூர் மாவட்டத்தை பிரித்து அரியலூர் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசி மாவட்டம் விழுப்புரத்தை பிரித்து கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரத்தை பிரித்து செங்கல்பட்டு ஆனால் கோயம்புத்தூர் பெரிய மாவட்டம் இல்லையா ஈரோடு பெரிய மாவட்டம் இல்லையா சேலம் பெரிய மாவட்டம் இல்லையா இந்த மூன்று மாவட்டத்தையும் பிரிப்பதற்கு என்ன தயக்கம் சின்ன சின்ன மாவட்டங்கள் அதையெல்லாம் பிரித்திருக்கிறீர்கள் பெரிய மாவட்டங்களை ஏன் பிரிக்க கூடாது பிரிப்பார்கள் பிரிக்க போகிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருகிறது அந்த செய்தி வேகமாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் பெரிய மாவட்டங்கள் அனைத்தும் இன்றைக்கு சிறிய மாவட்டங்களாக பிரிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் கவர்னரோட பிரச்சனைனால எல்லா பல்கலைக்கழகமும் போன வாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நான் செனட் உறுப்பினராக அந்த மீட்டிங் போயிருக்கேன் செனட் மீட்டிங்கே நடத்த முடியல துணைவேந்தர் கிடையாது மெயின் பொறுப்புல ஆட்கள் கிடையாது கடைசியில் அந்த செனட் மீட்டிங்கை தள்ளி வச்சு வேண்டும் நடத்த முடியாது செனட் மீட்டிங்கே நடக்கலன்னு சொன்னா பல்கலைக்கழகம் எப்படி நடக்கும் அப்ப மாணவர்கள் கவர்னர் பிரச்சனைகள் பண்றதுனால நம்முடைய மாணவர்களுடைய படிப்பு கட்டு போது மாணவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு வீணாக போகின்றது அப்படி அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய அந்த அவசியப்ப பன்னெண்டாம் தேதி சட்டமன்றம் எல்லாருமே யார் எல்லாம் ஆளுநர் என்ன பண்ண போறார் ஆளுநர் என்ன பண்ண போறாரு இந்த கேள்வி தான் கேட்குறாங்க பன்னெண்டாம் தேதி வருவாரா உடனே போயிடுவாரா முழுசா இருப்பாரா இப்படி பல கேள்விகளை இருக்கிறார்கள் ஆனால் என்ன நடக்க போதுன்னு யாரும் சொல்ல முடியாது நல்லது நடக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த மாநாடு பொங்கு நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த மாநாட்டை போற்றிருக்கிறோம் இந்த மாநாட்டினுடைய கூட்டமும் இந்த மாநாட்டினுடைய எழுச்சியும் பல்வேறு விஷயங்களை நமக்கு சாதித்து தர வேண்டும் நான் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு நிறைவேற்றினார்களே இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அந்த இருபத்தி ஏழு தீர்மானங்களையும் நாங்கள் ஒன்றாக நிறைவேற்றுகிறோம் என்று உங்களுடைய ஆரவாரமான கைதட்டலோடு அந்த தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொடுங்கள் பள்ளி பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பேரை வச்சு உலக சாதனை நிகழ்த்தலாம் என்று முடிவெடுத்து அறிவிப்பு செய்தோம் மூன்று வாரங்களுக்கு முன்பே பதினாறு ஆயிரம் தாண்டிவிட்டது பதினாறு ஆயிரம் இடம் கிடையாது அப்ப பதினாறு பதினாறு ஆயிரம் பேரை வைத்து இன்றைக்கு உலக சாதனை நிகழ்ச்சி கின்னசிலைக்கால் அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்குமே நடக்கல பதினாறாயிரம் பேர் உலக சாதனை சொன்னால் எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் செய்யல நம்ம இன்றைக்கு இதை செய்திருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் யாருமே செய்யாததை இந்த கொங்கு மண்டலத்திலே நாம் செய்திருக்கிறோம் அது மிகப்பெரிய சாதனை என்பதைத்தான் நான் இங்கே பதிவு செய்கின்றேன் ஆனால் இன்றைக்கு அடுத்த கட்டமாக திடீரென்று கொங்கு சுடர் என்று ஆரம்பித்து மிக அருமையாக ஓடார நிலையில் நினைத்து ஆரம்பித்து இன்றைக்கு இங்கே கொண்டு வந்து அதை சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு ஒன்றே ஒன்று தலைவர் கோவை செல்லியல் அவர்கள் அன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தோடு இருந்ததனால் தான் நாம் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலே சேர்த்தப்பட்டோம் ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் என்று சொன்னால் அரசியல் அங்கீகாரம் அவ்வளவு முக்கியம் என்பதற்காகத்தான் அதை திருப்ப நான் சொல்லுகிறேன் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஓயப்போவதில்லை ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் நான் சொன்னேன் எம்எல்ஏ எம்பிக்களை உருவாக்காமல் இந்த கொங்கு மண்டலத்திலிருந்து பெட்டியை தூக்க மாட்டேன் என்று நான் பழைய மாநாட்டிலே சொன்னேன் இன்றைக்கு மறுபடியும் அடுத்த பாய்ச்சலுக்கு நான் தயாராகிவிட்டேன் அடுத்த பாய்ச்சலுக்கு நான் தயார் நீங்க தயாரா அடுத்த பாய்ச்சலுக்கு நான் தயார் நீங்கள் தயாரா அதே போல குலதெய்வ கோயில்கள் குலதெய்வ கோயில்களை பாதுகாக்க வேண்டிய கடமை கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவைக்கும் இருக்கிறது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் இருக்கிறது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய குலதெய்வ கோயில்கள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்தளவுக்கு அரசியல் அங்கீகாரத்தை அதிகப்படுத்துகிறோமோ அதுதான் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் நாளாகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் உங்கு நாட்டிலே நம்முடைய பல குலதெய்வ கோயில்களுடைய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டு கொண்டிருக்கிறோம் என்பது அந்தந்த கோயிலை சார்ந்தவர்களுக்கு தெரியும் நாம் விளம்பரம் செய்வது கிடையாது அப்படி குலதெய்வ கோயிலை காப்பாற்ற வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அதற்காக கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு பிறகு குலதெய்வ கோவில் அணி என்று கொங்கு வேளாண் கவுண்டர்கள் பேரவையிலே தனியாக நாம் போட இருக்கின்றோம் அனைத்து கூட்டங்களையும் சேர்ந்தவர்களை அதில் பங்காக்கி குலதெய்வ கோயில்களை பாதுகாப்பதற்காக மட்டும் பேரவை சார்பிலே அது செயல்படுவதற்காக அந்த விஷயங்களை செய்திருக்கிறோம் இன்றைக்கு காலையிலே நம்முடைய வேள்விக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய ஆதீனங்கள் கோவையிலே நம்முடைய பேரூராதீனம் நம்முடைய சரவணம்பட்டி ஆதீனம் கௌமார மடாலயம் இப்படி இரண்டு பேரும் எப்போதும் நமக்காக பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த மடங்களிலே நமக்காக எப்போதும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இன்றைக்கு அண்ணா சரவணன் அவர்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நம்மோடு வந்து அமர்ந்திருக்கின்றார் அந்த வெள்ளாளர்களால் அதிகமான ஆதி இனங்கள் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் அப்படி அந்த ஆதி இனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் சென்னையிலே பன்னிரு திருமுறை என்று ஒரு பூஜை நடத்தினார்கள் திருக்கல்யாணத்தை அங்கே செய்து வைத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த ஆதீனங்களையும் மடங்களையும் நம்முடைய குலதெய்வ கோயில்களையும் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த நேரத்திலே வலியுறுத்தி கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அடுத்த பாய்ச்சலுக்கு என்னோடு வருவதற்கு தயார் என்று சொல்லிவிட்டீர்கள் தயார்தானே கண்டிப்பாக முடியுமா முடியாதா முடியுமா முடியும் 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 ஒவ்வொருத்தரும் நம்மால் முடியும் சொல்ற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன் முடியும் 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 முடியும்